வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேமிங் தீனா. நம்ம சேனலில் இன்றைக்கி அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஈவெண்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நார்மலாக ஃப்ரீ ஈவெண்ட் வந்திருக்கு, அதை பார்க்க போகிறோம். அது போக புது விக்கு அதுவும் வந்திருக்கு புதுசாக, அதை பார்க்க போகிறோம். அது போக புது காஸ்ட்யூம் ஒரு ரெண்டு மூணு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதையும் பார்க்கலாம். அது போக ஒரு கட்டான ஸ்கின் கோல்டில் விட்டு இருக்காங்க மற்ற சர்வரில். ஸோ ஒரு 300 கோல்டில் விட்டுருக்காங்க, கண்டிப்பாக அதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலில் எதனா புதுசாக பார்த்துட்டு இருங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க அப்படியே வீடியோவில் போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ட்ரெஷர் வீடியோவும் சொல்லியிருக்கேன், ஸோ வெயிட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துக்கிறங்க. ட்ரெஷர் வீடியோ, புது காஸ்ட்யூமு, எல்லாமே வேறு லெவலில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வேறு புதுசாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கோங்க. அதுபோக இந்த பேட்சு இந்த இதுவெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஈவெண்ட்டாக வரப்போகுது. இந்த டிஷர்ட்டு, வெப்பன் ராயில் வச்சு, டைமண்ட் ராயில் வச்சுலாம் இதில் பார்த்தோம் அப்படின்னா 24 hours டேஸ் கொடுத்துருக்காங்க, 1 day அப்படின்ற மாதிரி. இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுவே நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டைமண்ட் ராயில் வச்சுரு ஒரு 11, அது போக இன்குபேட்டர் வச்சுரு ஒரு 2, வெப்பன் ராயில் வச்சுரு 2 கொடுத்துருக்காங்க. அதுபோக அந்த ஷர்ட்டு அந்த கேப்பு அதுவும் 3 நாளைக்கு டேஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இது பொறுத்தளவில் வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக வந்துச்சு அப்படின்னா. ஏன்னா ஒரு 10 வச்சுருன்றது பரவாயில்ல, வேறு லெவலில் இருக்கும். அதுபோக எலக்ட் பஸ் பேட்சஸும் ஒரு 5 கொடுக்குறாங்க. நம்ம ட்ரெஷர் எடுக்கிறது மூலமாக தினமும் ஒரு 2 பேட்ச் வரும் நமக்கு எலக்ட் பஸ் பேட்சு. ஸோ ட்ரெஷரும் மறக்காமல் எடுத்துங்க. ட்ரெஷர் வீடியோவும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், இன்றைக்கான ட்ரெஷர் வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். மறக்காமல் அதையும் பார்த்துக்கிறங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லோரும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படின்னா நம்ம சேனலில் பண்ணுற பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. அதே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வேறு லெவலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் சொல்லியிருந்தேன், ஒரு கத்தி ஸ்கின் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா அப்படின்னா 300 கோல்டில் விட்டுருக்காங்க வேறு ஒரு சர்வர்னு. ஆனால் எந்த சர்வர்னு சொல்லிட்டு தெரியல. 15 டைமண்ட் போட்டு 300 கோல்டுன்ற மாதிரி விட்டுருக்காங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, இதுவும் வந்தால் தான் தெரியும். அதோட இந்த ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கும் அடுத்த மந்த் எலைட் பஸ்ஸில் ஏதோ ஒன்று வருது. நான் பார்த்தேன் வீடியோவை, எலைட் பஸ் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. நெக்ஸ்ட் மந்த்து 2 மந்த் வரப்போகிற எலைட் பஸ் வீடியோ போட்டாச்சு. அந்த எலைட் பஸ்ஸில் ஏதோ ஒன்று தான் இந்த கட்டான ஸ்கின் வருது. ஆனால் இப்போது இருந்தாலும் ஒரு சர்வரில் இது 300 கோல்டில் விட்டு வச்சுருக்காங்க நண்பா. 15 டைமண்ட், 300 கோல்டு அப்படின்ற மாதிரி விட்டுருக்காங்க. அதையும் பார்த்துக்குறங்க. அது போக இந்த கிரானைட் ஸ்கின் இதை பற்றி சொல்லியே ஆகணும். வேறு லெவலில் இருக்குது இந்த கிரானைட் ஸ்கின் சீரீஸாகவே பொறுத்தளவில். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது ஸ்கின்னும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது. அதுபோக அது யூஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி எஃபெக்டிங் சூப்பராக இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்ததில் தெரிஞ்சிச்சு செம்மையாக இருந்துச்சு எஃபெக்டிங்கு. அந்த கிரானைட் ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது, அதையும் அப்படியே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டானுங்க ஃப்ரீ ஃபயர் காரனுங்க. அதுபோக நமக்கு அந்த ரேம்பேஜ் மோடு அதுவும் வரப்போகுது. ஸோ அதில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுறாங்களா எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதுக்கு ஒரு ட்ரெய்லர் மாதிரி சின்னதாக விட்டுருக்காங்க, அது பார்த்துக்குறங்க. கிளாஸ் கோட் ரேங்க் season 1 அப்படின்ற மாதிரி பார்த்துக்குறங்க. பீச் பார்ட்டி போட்டிருக்காங்க. இது ஃபீமேல் காஸ்ட்யூம் அண்ட் மேல் காஸ்ட்யூமு, அது ஆல்ரெடி சொல்லிட்டு நம்ம அது ரிமோட் போடுற மாதிரி சொல்லியாச்சு. அதோட இந்த ஈவெண்ட்டை இது ஒரு வீடியோவை பார்த்துருங்க, அப்போ தான் உங்களுக்கும் கண்டிப்பாக புரியும். அந்த ஃப்ரீ ஈவெண்ட்டை ஒரு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரிய வரும்னு நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். பாருங்க, அது கிளைம் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஓகே, இது ஒரு புது ஈவெண்ட்டாக ஒரு மாதிரி வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம சர்வர் வந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் டீட்டெயிலில் தெரியும். கீழே இன்னமும் டேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். இது எப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, பார்க்கலாம். வந்த பிறகு தான் ஒரு டீட்டெயிலாக தெரியும், பார்க்கலாம் நம்ம சர்வரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு வந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எப்படியும் ஒரு டைமண்ட் ராயில் வச்சு, வெப்பன் ராயில் வச்சு எல்லாம் கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம லக்கில் அதிலே ஒரு ரேர் ஐட்டம் எடுத்துடலாம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு 5 வச்சு இருந்துச்சுனா கூட எப்படின்னா லக்கில் எடுத்துடலாம். ஓகே, இதுவும் ஒரு ட்ரெய்லர் வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க. புதுசாக வரப்போகிற நியூ ஐட்டம்ஸ்லாம் ஒரு ட்ரெய்லர் வீடியோ மாதிரி விட்டுருக்காங்க, இதையும் பார்த்துருங்க. நமக்கு ஆல்ரெடி இந்த பேக் வந்தது தான், இருந்தாலும் ஈவெண்ட்டில் வரது புதுசாக அது ஒரு ட்ரெய்லர் மாதிரி விட்டுருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ட்ரெஷர் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்குது, மில்லுக்கு கீழே. அது போக புது விக்குன்னு இதை தான் சொல்லியிருந்தேன், இது ஒரு புது விக் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு போல் பாருங்கள். இதுவும் ஒரு மாதிரி ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பாருங்கள். இருந்தாலும் ஒரு புது விக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தா அப்படியே 300 டைமண்ட் கிட்டே வருது, உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு வருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என் தரப்பில் பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு வருத்த இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. அது போக இந்த பீச் பார்ட்டி ஈவெண்ட்டும் நமக்கு 10,000 டைமண்ட் கிட்ட ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, அது எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல. அதுவும் வந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிய வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனால் 10,000 டைமண்ட் போட்டு அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நேற்று நமக்கு அந்த 20,000 டைமண்ட் மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருப்போங்க. இது ஒரு ஈவெண்ட்டு, அது ஒரு ஈவெண்ட் இருக்குது, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வரலாம், அப்படிலாம் ரெண்டுமே கூட வரலாம் நண்பா, பார்த்துக்குறங்க.
கண்டிப்பாக இவ்வளோ டைமெல்லாம் வருதுன்னா அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருமாட்டாங்க ஃப்ரீ ஃபயர் காரனுக்கு பொறுத்தளவில். ஸோ நமக்கே தெரியாதா, கண்டிப்பாக அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருமாட்டாங்க. இவ்வளோ டைமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அது பார்த்துக்கிறோங்க. அதுபோக பெட்டு, நியூ பெட்டு, நியூ பெட்டு ஸ்கின்னு, பெட்டோட இமோட்டு, ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிறோங்க. ஒரு சின்ன ட்ரெய்லர் வீடியோ வந்திருக்கு பெட்டு ஸ்கின்னுலாம், அது பார்த்துக்கிறோங்க. இப்போதையும் ரெண்டு ஸ்கின்னுன்ற மாதிரி தான் விட்டுருக்காங்க, ஆனால் நமக்கு அப்கமிங்கில் ஒரு நாலு ஸ்கின்னு கிட்ட இருக்குது பெட்டுக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு நாலு ஸ்கின்னு கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்வரில் வந்துருக்கு ரீவெண்ட்டு, நம்ம சர்வரில் வந்துருக்கு ரீவெண்ட்டு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பேரஷூட்டு, அதுபோக சர்ஃபோர்டு, இது ரெண்டுத்துக்கும் 50% ஆஃபர் விட்டுருக்காங்க நண்பா. மறக்காமல் இதையும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க. 50% ஆஃபர் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நல்ல சர்ஃபோர்டு, ஒரு நல்ல ஒரு பேரஷூட் வாங்கி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டைமண்ட் கம்மியாக இருக்கும், அதுபோக பேரஷூட்டும் ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணி பாருங்கள். இருந்தாலும் அந்தளவுக்குலாம் யாரும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டோம். சர்ஃபோர்டுனால் வாங்கி வைப்பீங்க, பேரஷூட்டில் அந்தளவுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஓகே, இது டைமண்ட் ரயில் காஸ்ட்யூம் ஆல்ரெடி நம்ம எடுத்தாச்சு. ஸோ அன்றைக்கே எடுத்தாச்சு, நம்ம காலையில் டைமண்ட் ரயில் வந்தோடனே ஏதோ லக்கில் கிடச்சிருச்சு. ஓகே, அடுத்து வேறு எதனா ஈவெண்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணிக்கலாம் நம்ம சர்வரில். வேறு எதுவும் வரல, மற்றபடி எல்லாமே வந்த ஈவெண்ட்டு தான். ஓகே நண்பா, வேறு எதுவும் வரல நம்ம சர்வரில் ஈவெண்ட்டு, மற்றபடி இருக்கிற ஈவெண்ட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நான் ட்ரெஷர் வீடியோ பார்த்துடலாம். அதுபோக ரெண்டு மூணு காஸ்ட்யூம் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம், அந்த காஸ்ட்யூமும் பார்க்க போகிறோம். அதுபோக இன்றைக்கி ட்ரெஷர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி ட்ரெஷர் போயிட்டு நம்ம பார்ப்போம், மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நண்பா, பேராஷூட் அந்த சர்ஃபோர்டு இன்றைக்கி வந்திருக்கு ஆஃபர் 50%. ஸோ வாங்கணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக இன்றைக்கி நான் லாகின்ல இதில் ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதில் ஒரு சர்ஃபோர்டு எடுத்தாச்சு அந்த ஈவெண்ட்டில், பீச் பார்ட்டி ஈவெண்ட்டில் ஒரு சர்ஃபோர்டு எடுத்துட்டோம். அது எடுத்தே ஒரு 35 டோக்கன் கிட்டே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டோக்கனை நம்ம கலெக்ட் பண்ணுறது சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது போக இன்றைக்கி ட்ரெஷர் அதுதான் பார்க்க போகிறோம், மேட்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த ட்ரெஷர் எங்கே இருக்கு சொல்லிட்டு பார்த்துக்கிறங்க. ஸோ எடுக்காதவங்க பார்த்துக்கிறங்க, எடுத்துங்க விட்டுருங்க. எடுக்காதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸோ ஆல்ரெடி அன்றைக்கும் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எடுத்துங்க, எடுத்தவங்க விட்டுருங்க, எடுக்காதவங்க எடுத்தவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எடுக்காதவங்க நீங்கள் ட்ரெஷர் எங்கே இருக்குன்னு தெரியாதவங்க மட்டும் பார்த்துக்கிறங்க. ஸோ எடுத்துட்டவங்க நெக்ஸ்ட் ஒரு புது காஸ்ட்யூம் சொல்லியிருந்தோம், ஸோ அதை போய்ட்டு பார்த்துக்கிறங்க. ஓகே, நீங்கள் ட்ரெஷர் இங்கே தான் இருக்க போகுது நண்பா, பார்த்துக்கிறங்க. ஓகே, நம்ம ட்ரெஷர் எடுப்போம். வேறு நிறைய எனிமி வந்திருக்கானுங்க. ஸோ மேப்பில் அது ஆல்ரெடி ஃப்ளைட் போனதே மேப்பில் சைடாக தான் போச்சு, எங்கேயோ ஓரத்தில், அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே டைம் சரியாக போச்சு. அப்போ கூட பார்த்தோம் அப்படின்னா நிறைய எனிமி வந்திருக்கானுங்க இங்கே. ஓகே, இதுவரை ஒரே இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ஆகும், இது பெட்டு பின்னாடி போயிட்டு அங்கே இங்கேன்னு இருக்கும். ஓகே, அழிய வைக்கதா இல்லை டக்குன்னு கிடச்சிருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நம்ம லக்கு டக்குன்னு வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி ட்ரெஷர் இங்கே தான் நம்ம இருக்குது, பார்த்துக்கிறங்க. இன்றைக்கி ட்ரெஷர் மில்லுக்கு இந்த சைடில் இருக்குது, அந்த பிரிட்ஜு கீழே இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கு பாட்டு சொல்லியிருந்தோம், ரெண்டு இருக்குது இங்கு பெறல, அதாச்சும் எம்டானா இந்த காஸ்ட்யூமா சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டு பெண்டிங் இருக்குது, எது வரதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகலைன்னோ. ஸோ கன்ஃபார்மான நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போத்து வரைக்கும் இந்த காஸ்ட்யூம் வரதா தான் நம்ம அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துருங்க, இந்த காஸ்ட்யூம் ஒரு வீடியோவும் பார்த்துக்குருங்க, இங்கு பெட்டர் காஸ்ட்யூமு. ஸோ செம்ம எஃபெக்டிங் இருக்குது பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக, எஃபெக்டிங் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். ஒரு மாதிரி நியூவாக கொடுத்துருக்காங்க, ஹேர் ஸ்டைல் எல்லாமே நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக இந்த காஸ்ட்யூமும் அப்கமிங்கில் அதாச்சும் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இங்கு பேட்டர் முடிஞ்சு ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கொஞ்சம் ரேர் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லாயிருக்கு என்னை பொறுத்தளவில், எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா எஃபெக்டிங் கொடுத்துருக்காங்க அந்த டிஷர்ட் பொறுத்தளவில். அதுபோக விக்கும் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இது ஃபீமேல் காஸ்ட்யூம் நண்பா, டோட்டலாக இங்கு பேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 3 மேல் காஸ்ட்யூமு 3 ஃபீமேல் காஸ்ட்யூம் வரும் நண்பா, பார்த்துக்கோங்க. இது ஃபீமேல் காஸ்ட்யூமு, மேல் காஸ்ட்யூம் கூட எனக்கு நல்லா இருந்துச்சு. ஃபீமேல் காஸ்ட்யூம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம்னு அதுதான் எப்போவுமே சொல்லுவேன், மேல் காஸ்ட்யூம்லாம் அந்தளவு, அதாச்சும் ஃபீமேல் காஸ்ட்யூம்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், மேல் காஸ்ட்யூம் யூஸ் பண்ணவே டைம் இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் எதை எடுத்தாலும் கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும் கண்டிப்பாக, எல்லாருக்குமே போர் அடிச்சிடும் அதனால். ஸோ டைமண்டு அந்தளவுக்கு ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ணி கேமுக்காக பண்ணாதீங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு நாலு காஸ்ட்யூமருக்காக எடுத்து வச்சுட்டு விட்டுருங்க, அதுவே போர் அடிச்சிடும் கண்டிப்பாக. ஸோ நான் அனுபவப்பட்டுட்டேன். ஸோ அந்தளவுக்கு போர் அடிச்சிடும், எந்த ரேர் காஸ்ட்யூம் எடுத்தாலும் கொஞ்சம் நாளைக்கு தான். ஸோ லெஜண்ட் காஸ்ட்யூம் எடுத்தாலும் கொஞ்சம் நாளைக்கு தான், அந்தளவுக்கு ஒன்றும் டெரராக இருக்கும் ஆனால் எடுத்து அந்த பிறகு. ஸோ உங்களே கண்டிப்பாக ஏன் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும், அதனால் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். ஸோ அந்தளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற காஸ்ட்யூம் பொறுத்தளவில் எந்த ரேராக இருந்தாலும் ஒரு 1 வீக் போடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம்லாம் போர் அடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதேமாதிரி நமக்கு நிறைய காஸ்ட்யூம் புது புதுசாக வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பைசா நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேர் இருக்காது. எப்படின்னா எலிட் பாஸ் பொறுத்தளவில் தான் கொஞ்சம் ரேராக இருக்கும், அப்போ கூட அது பை பிளேயர்ஸே போடுறதில்லை அந்தளவுக்குலாம். ஓகே, இதோ ஒன்று. ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு இருந்தேன். ஸோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, எல்லாம் விட்டுருங்க. இது ஒரு புது காஸ்ட்யூம் தான், ஃபீமேல் காஸ்ட்யூம், இதுக்கும் ஒரு எஃபெக்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் இப்போ ஒரு லைக்கை போட்டுவிடுங்க கண்டிப்பாக. இன்றைக்கி அந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து விட்டுருங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நானும் பார்க்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா. அதோட இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எடுத்து சொல்லுங்கள் நம்ம சேனலை பற்றி.
கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பு, கேம்ல இருங்க எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நண்பா. ஸோ பாய்.